சன் நெக்ஸ்ட்ல பார்க்கலாங்களா? கவின் சார், கவின் சார், நான் எப்படி எப்படி உள்ள வருது? ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. ஐடியா என்ன? கிடைக்காம போயிட போகுது. கிடைக்காம போயிட போகுதா? இன்னும் ஐடியாவே பண்ணலையா? அதுக்குள்ளேயே எங்களை கூப்பிட்டீங்களா? வாய மூடும். அகபர் இது தவிர எங்களுக்கு ஒரு வழி தெரியலங்க. இவங்க உள்ள வந்து ரத்தம் கொடுக்கணும். இவங்க கொடுத்தாதான் என் உயிர் பழைப்பாரு. ஆனா இவங்க வந்து ரத்தம் கொடுக்கறத என் வீட்டாளுங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ்ங்க, இது எந்த காரணத்துக்காகவும் இல்ல, ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேக்குறோம். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க கேட்டதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நிஷா, உள்ள போய் ட்ரெஸ் எடுத்துக்கொடு. வாங்க மேடம். இப்ப இந்த பிரச்சனை வராதுல்ல? எப்படி? சூப்பர், அதான் எல்லாம் மூடி மறைச்சிட்டீங்களே. பிரதர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சிஸ்டர் உள்ள கூட்டு போய் எவ்வளவு ரத்தம் எடுக்கணுமோ எடுத்துட்டு திரும்ப கூட்டு வந்து விட்டுருங்க. நான் வீட்டு கூட்டு போயிடுறேன். என்ன விளையாடுறியா? ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன், 5 நிமிஷம் கழிச்சு நீ வெண்பா கூட்டிட்டு வா. அங்க உங்க அம்மா பியூட்டி மாடல் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, ஒண்ணு ஆவாதரா. 5 மினிட்ஸ் கழிச்சு கூட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உங்க உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். பரவாயில்லம்மா. கவின், என்னாச்சு? யாராவது கடச்சாங்களாப்பா? டோன்ட் வரி மா, பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இப்ப வந்துருவாங்க. மை காட், யார் கவின்? யாருன்னு எனக்கு தெரியல. நம்ம ரவி தான் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரான். நல்ல விஷயம் சார். எப்ப வருவாங்க? கொஞ்சம் உடனே வந்தா நல்லா இருக்கும் சார். இப்போ வந்துருவா சிஸ்டர். ஓகே சார், நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறேன். போங்க போங்க. அம்மா ஆண்டி இங்க பாருங்க, இதோ வந்துட்டாங்க. வேண்டாம், டைம் ஆகுது, வாங்க போலாம். போங்க போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க போலாம். பிரதர், நீங்களும் வாங்க. ரெண்டாம் நம்பர் எனக்கு ராசி இல்ல, மூணு பேரா போலாம். வாங்க. சரி சரி வாங்க. மேடம் வாங்க சார். நீங்க ரெண்டு பேரும் வெளிய வெயிட் பண்ணுங்க. வெளிய தான் வெயிட் பண்ணனும். உள்ளயா வெயிட் பண்ணுவாங்க சார். போங்க சார். மேடம் நீங்க படுத்துக்கோங்க, நான் போய் இன்ஃபார்ம் பண்றேன். ஒண்ணும் புரியாதம்மா, வந்துரு வரும்மா. எனக்கு பயமா இருக்கு. வாங்க அண்ணி, அழாதீங்க. நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. பொண்டாட்டி முடிஞ்சுதா? ஒண்ணும் இல்ல ரவி,
நீனா வெண்பாவை பத்திரமா யார் கண்ணிலேயே படாம கூட்டிட்டு போ. அதுக்கு மாய மந்திரம் தான் போடணும். எனக்கு மந்திரம் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? அப்ப விடுங்க தங்கச்சி, நல்லா கேட்டுப்போம். வெளியில போகும்போது நீ அர்ஜென்டா கிளம்பணுங்கிற மாதிரி உன கூட்டிட்டு போறேன். அவங்க கிராஸ் பண்ணும்போது ஆட்டோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்குவாங்களே, அந்த மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி நான் பின்னாடியே ஓடி வந்துறேன். ஓகே, சீக்கிரமா 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 போலாம் சீக்கிரமா. சலாம் அலைக்கும் அலிசா மேடம், வாங்க நம்ம ஆட்டோல போனாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஒரு பத்து நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்க மட்டும் உதவி செய்யலன்னா எங்க அண்ணனை இன்னைக்கு காப்பாத்திருக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. உங்களை நான் மறக்கவே மாட்டேம்மா. பெரிய மனசு உங்களுக்கு, நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு பதிலுக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு கூட எனக்கு தெரியல. யானி மேடம், அது வந்து ஆக்சுவலி நார்மலி யூஸ்வலி மாசத்துக்கு மூணு தடவை இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க யாருக்காவது பிளட் கொடுப்பாங்க. அது இவங்க ஃபேமிலி ஹேபிட், குட் ஹேபிட். இவங்க இதெல்லாம் எதையும் எதிர்பார்த்து செய்யறது இல்ல. இருந்தாலும் உள்ள ஒரு கிளாஸ் ஜூஸும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. வீட்டுல எப்படியோ தம் பிரியாணி சுட சுட செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா சூடாடுறதுக்குள்ள போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, இல்லீங்களா அலிசா மேடம்? இல்ல இல்ல, அவ்வளவு சுலபமா இவங்கள விட்டுற முடியாது. இல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நீங்க விட்டாகணும், இல்லீங்களா அலிசா மேடம்? இல்ல, அட்லீஸ்ட் நீங்க எங்க கூட ஒரு போட்டோவாவது எடுத்துக்கோங்க. எனக்கு ஹெல்ப் பண்றது யாரா இருந்தாலும் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது என்னோட பழக்கம். அதுக்காகவாவது ஒரே ஒரு செல்ஃபி. ஐயோ, அதெல்லாம் முடியாது. நாளை கணக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது, இல்லீங்களா அலிசா மேடம்? ஒரு போட்டோ எடுத்தா என்ன ஆயிட போகுது? யானி, விருப்பம் இல்லைனா கம்பல் பண்ணாத, விட. ஆமா, இவங்க ஒரே ஆட்டோ டாக்ஸி ஃபேமிலி, இல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லீங்களா அலிசா மேடம்? ரொம்ப நன்றிமா, என் புருஷன் உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்க. சாகர வரைக்கும் உன்ன நான் மறக்க மாட்டேன். உங்க வயசு அவங்க வயசு அவங்க காலையில போய் விழுந்துட்டு. வயசு ஒரு விஷயமே இல்லப்பா, இந்த பொண்ணோட மனசு சாமி மனசு. கால விழுந்தா தப்பே இல்ல. எதுக்கு மேடம் சென்டிமெண்டா பேசி ஹார்ட் கிரீஸ் எல்லாம் போடுறீங்க? இவங்க என்ன பண்ணாங்க, ரத்தம் கொடுத்தாங்க. ரத்தம் கொடுக்கற கண்ணு வேணும், நல்ல மனசு வேணும், ரொம்ப முக்கியமா உடம்புல ரத்தம் வேணும். உங்களுக்கு நன்றி கடன் தீக்கணும்னா என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது உங்க பிளட் குரூப் ரத்தம் தேவைப்பட்டா நீங்க உங்க ரத்தம் கொடுத்து நன்றி கடனை தீர்த்துக்கோங்க, இல்லீங்களா அலிசா மேடம்? ஏமா நீ எதுவுமே பேச, என்ன பியூட்டி மேடம் பேசலையா, பாடலையா, ஆடலையான் கேப்பிங் போல இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா அவங்க மௌனராகம், இல்ல இல்ல மௌன விரதம், யாருகிட்டயும் பேச மாட்டாங்க. ஐயோ, குதாபி சலிசா மேடம், எங்கயோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னீங்களா? ஆட்டோல புக் பண்ணிருக்க, ஆட்டோ வந்திருக்கு, வாங்க போயிடலாம். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் எங்க. ஒரே ஒரு செல்ஃபி தான். என்னங்க உதவி பண்ண வந்தவங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவங்க எங்க அவசரமா போகணும்னு சொன்னாங்க, அங்க இருந்தா போன் வருது போல இருக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. டேய் டேய் டேய், உங்களுக்கு அதெல்லாம் புரியாதரா? முதல்ல அவங்களை கூட்டிட்டு போ. வாங்க அலிசா மேடம், சீக்கிரம் போயிடலாமா? கவின், என்னடா இந்த பொண்ணு, ரத்தம் கொடுத்ததுக்கு காசு வாங்கல, நம்ம கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல, கடைசி வரைக்கும் முகத்தை கூட காட்டாம அப்படியே கிளம்பி போயிட்டா? தெரியலமா, ஒன்ஸ் அகைன் நான் வந்துடுறேன். சித்தி வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க, அங்க பேசிட்டு இருக்கும்போது கூட பண்ணிட்டே இருந்தாங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த வீடியோ கால் ஆன் பண்ணி பேசுறத வீட்ல ஆபீஸ் ரூம் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அங்க போனதும் பேசு, அப்பதான் டவுட் வராது. சரி, சீக்கிரம் வாங்க போ. உட்கார், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி,
உட்கார். வெண்பா வெண்பா வெண்பா. ரொம்ப தேங்க்ஸ் வெண்பா. பிரதர், என்ன இது? ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கையில புடிச்சிட்டு அதுவும் வெண்பான்னு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. யாராவது கேட்டா என்ன வருது? தெரியும்டா, பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் முதல்ல கை விடுங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. தேங்க்ஸ் வெண்பா. எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து பிளட் கொடுத்தியே, அதுக்குதான். தெரியல சார், எனக்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கு அவரோட உயிரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் தோணிட்டே இருந்தது. என்ன ஆனாலும் சரி, யார் கண்ணில் பட்டாலும் சரி, அவரை காப்பாத்தணும்னு நினைச்சேன். என் நினப்பு கரெக்டுங்கிறதுனால நல்ல வேலை நான் யார்கிட்டயும் மாட்டல. பிரதர், ஆண்டவன் யாருக்கு எந்த கஷ்டத்தையும் தரதில்ல. நம்மளாத போய் கஷ்டங்கிற ஆப்ல பச்சக்கன்னு உட்காந்துக்கிறோம். இப்ப கூட பாருங்க, நாம இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது ஆடி தள்ளிபடியில நமக்கு நாமே வாங்கி வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். புரிஞ்சா? சரி, தெரியும்டா. பட் இந்த உதவிக்கு என் குடும்பமே கடமைப்பட்டிருக்கு வெண்பா. சும்மா இருங்க சார், சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் போயிட்டு வரேன். பிரதர், வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கு. 4 அடி போனதுக்கு அப்புறம் திரும்பவும் நிறுத்தாதீங்க. ஏதாவது கொடுக்கணும்னா இப்பவே கொடுத்துருங்க. என்னடா கொடுக்கணும்? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. எப்பவும் கிளம்பும் போது கசமசா பண்ணுவீங்களா? அது இப்பவே பண்ணிருங்க. டேய், சும்மா இருங்க நீங்க. அதெல்லாம் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நடந்துப்பேன். நீ முதல்ல கிளம்பு. தெரிஞ்சா சரி, வாமா கிளம்பும்.